வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையின் அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சில கோயில்களுக்கு சென்றால் அவர்களுக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்கும். ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் ஒரு சில கோயில்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அங்கே நம் முன்னோர்கள் சென்ற சுவடுகளில் நாம் கால் வைக்கிற போது கண்டிப்பாக நமக்கு மாறுதல்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. புத்தருக்கு அப்படித்தான் போதி மரத்தடியில் ஒரு ஞானம் கிடைத்தது. அதே மாதிரி ராகவேந்திரருக்கு அவர் ஜபம் செய்வதற்காக நித்திரையில் அமர்வதற்காக ஒரு அழகிய ஒரு பாறையை தேர்ந்தெடுத்தார். அந்த பாறை ராமன் உட்கார்ந்து தவம் செய்த பாறை அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு நாம் சில அபரிதமான உணர்வுகளையும் ஆச்சரியங்களையும் அடைய செய்யும். அதேபோல் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ரோகிணினாலே கிருஷ்ணர் தான், அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் குழல் இசை, அதாவது வாத்திய கருவிகளை இசைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த ஊத்துக்காடு கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கதை? அதாவது காமதேனுவுக்கு இரண்டு பசுங்கன்றுகள் இருந்தது. அந்த இரண்டு பசுங்கன்றுகளும் இந்த ஊத்துக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் வந்து கோபதீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமியை வணங்கி வந்தது. தினமும் அந்த கடவுளை தரிசித்து வந்தது. அதான் பட்டீஸ்வரம்னு பேர். அங்கே பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவிந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். இதெல்லாம் இந்த கதையை தொடர்பு உடைய ஒரு ஊர். பட்டீஸ்வரத்தில் துர்கை அம்மன் வழிபாடு. இந்த பசுமாடுகள் அந்த மாதிரி அந்த சிவபெருமானை வழிபட்டு வருகின்ற பொழுது கோபதீஸ்வரர் அப்படின்னு அந்த சிவனுக்கு பெயர் வந்தது. நாரதர் என்ன பண்ணார்னா, இந்த காமதேவனுடைய இரண்டு பசுங்கன்றுகளுக்கும் இந்த கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி சொன்னார். இந்த கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த ஆலிங்க நர்தனம் அப்படிங்கிறது வர்ணிக்கிறார். வர்ணிக்கிற பொழுது இந்த பசுமாடுகளுக்கு அதை நேரில் காண வேண்டும். அந்த கிருஷ்ண கானம், கிருஷ்ணர் ஊதுகின்ற புல்லாங்குழல் இருக்கு பாருங்க, அந்த இசைக்கு மயங்காதவர்களே கிடையாதான். சிவபெருமானே மயங்கியிருக்காராம். அதுக்கும் ஒரு கதை இருக்கு. அப்படி வந்து மயங்கக்கூடிய ஒரு நாதத்தை கொடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. இதை கேட்க வேண்டும் என்று இந்த கோமாதாக்கள் ஆசைப்பட்டது. யார்? யாதவ குலத்தில் பிறந்தவன் அல்லவா, ஆயர்குடியில் பிறந்தவன். அதுவும் கோமாதா ஆசைப்பட்டோன்னு அது உடனே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. உடனே என்ன பண்ணுறார் அந்த கிருஷ்ணர், இவர்களுக்காக அங்கே ஆலிங்கன நர்தனம் ஆடி அந்த புல்லாங்குழலை வாசிக்கிறார். அதை இந்த கோமாதாக்கள் கண்டுகளிக்கிறது. ஏன்னா அந்த கோமாதா அப்படிங்கிறது மறுஜன்மம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அவர் பசுமாடாக பிறக்கலாம். அந்த காட்சியை பார்த்தவுடனே இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்த கூத்தாடனம் போல இருக்கு. அப்படி ஒரு சந்தோஷம். இன்றைக்கும் அந்த ஊத்துக்காடு கோவிலிலே கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் அந்த ஆலிங்கனுக்கும் இடையில் ஒரு நூல் இழை கேப் இருக்குமா,
ரெண்டுத்துக்கும் அந்த ஒட்டவே ஒட்டாதான். அந்த அளவுக்கு ஒரு விக்கிரகத்தை சுயம்புவாக படைத்து அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த ஊத்துக்காடு கோவிலுக்கு சென்று இந்த ரோகிணி நட்சத்திரத்தில், ஆவணி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் தரிசனம் செய்யுங்கள். இசை கருவிகளை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதன் மூலமாக உங்களுக்கு புதியதாக ஒரு சில உத்திகள் கிடைத்து, புதியதாக ஒரு சில ஞானோதயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருப்பீர்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்கிறோம்.